ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னூஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் பிப்ரவரி 19, 2023. இன்று ஞாயிறு. சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கடந்த வெள்ளி அன்று வந்திருந்த ஆன்மீக மலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகள், அப்புறம் வந்து இன்றைக்கி வாரமலருடன் வந்திருந்த பரிசு போட்டிக்கான குறுக்கெழுத்து விடைகள், அப்புறம் தினத்தந்தியின் தேவதை பரிசு போட்டிக்கான விடைகள் எல்லாம் வேறு வேறு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதற்கான லிங்க் எங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்களையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி முதல் கேள்விக்கு போயிடலாம் வாங்க. இடமிருந்து வளம் 1. ஐநா சபையால் கொடூர பயங்கரவாதி என அறிவிக்கப்பட்டவர் ஓசாமா டாஸ் பின் லேடன். இது எல்லாருக்குமே தெரியும், உலகம் பூரா தெரிஞ்ச பெயர் இது, பின் லேடன். இவர் வளர்த்து விட்டதே அமெரிக்கா தான். சரி, 3. கீழில் இருந்த மேல் டாஸ் பாண்டியா சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடித்திருந்த திரைப்படம். இவர் வந்து பலே பாண்டியா இந்த படம் பேர். 1. மேல் இருந்த கீழ் பாத்திரம் அறிந்து டாஸ் இடு, பாத்திரம் அறிந்து பிச்சை இடு. இதுக்காக பிச்சைக்காரங்கிட்ட போய் ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டாங்க போட முடியும் அவன் பாத்திரம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, 4. வளம் இருந்த இடம் டேஸ் பார்த்து சிக்கனமாக செலவழிப்பான், பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவழிப்பான். எதை பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவழிப்பானா? சை இருக்குது, காசை பார்த்து பார்த்து சொல்லாமா, காசை பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவழிப்பான். சரி, 4. மேல் இருந்து கீழ் இல்லை, 6. கீழ் இருந்து மேல் பார்க்கலாம். சிப்ஸ் போன்றவற்றை காற்று டேஸ் த டப்பாவில் போட்டு வைக்கணும். காற்று என்ன த டப்பா? காற்று புகாத டப்பாவில் போட்டு வைக்கணும் சொல்லாமா? புகா கார் இருக்குது ஏற்கனவே, பூவை போட்டுடுறேன். சரி, 6. இடமிருந்து வளம் பசு மாடுகளின் உணவு வகைகளில் 1. பசு மாடு என்னப்பா சாப்பிடும்? மாடு புல் தின்னும், பால் கொடுக்கும். சரி, 14. கீழ் இருந்து மேல் ஃபேஸ்புக் தமிழில், ஃபேஸ்புக்குன்னு சொல்லலாம், தமிழில் வந்து முகநூல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே அக்கௌண்ட் இருக்கும், முக நூல். சரி, 10. வளம் இருந்த இடம் பார்க்கலாமா? வேடிக்கை வேறொரு சொல் கலைந்துள்ளது, வேடிக்கைக்கு இன்னொரு சொல் பானம் கலைந்திருக்கு தான், மற்றதை நிரப்பிட்டு வரலாம். 8. மேல் இருந்து கீழ் விளையாடுவதற்கு மட்டுமல்ல கூட்டம் நடத்துவதற்கும் ஏற்ற இடம் மைதானம், விளையாடுவதற்கும் கூட்டம் நடத்துவதற்கும். ஆனால் 3 எழுத்தில் சொல்லணும், 3 எழுத்தில் என்ன சொல்லலாம் மைதானத்தை? திடல் சொல்லாமல் தீவு திடல் இருக்குது சென்னையில், அது கூட்டங்கள் நடக்கும், தீடையில் திடல். சரி, 17. கீழ் இருந்து மேல் மதம் காலம், மதம் காலம் இரண்டையும் குறிக்கக்கூடிய ஒரே சொல் என்னது? காலம் சமயம், மதம் மதத்துக்கும் சமயம் சொல்லலாம். இது ஒரு பழைய கேள்வி, நிறைய தடவை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சமயம் ரெண்டுத்துக்கும் பொதுவான சொல், மதம் காலம் சமயம். சரி, இப்போ வந்து இதுக்கு வந்துடலாம், க இம் டன் இருக்குது. 10. திரும்ப பார்க்கலாம், வேடிக்கை வேறொரு சொல் கலைந்துள்ளது, வேடிக்கைக்கு இன்னொரு வார்த்தைன்னு சொல்லலாம், கலைந்திருக்கின்ற வார்த்தை ட க இம், விகடம் சொல்லாமல் விகடயம், வேடிக்கைனா விகடம், கலைந்திருக்கின்றது, அதனால் வி க இம் டன் கலைந்திருக்கின்றது இந்த வார்த்தை. சரி, அப்படியே வந்து இங்கே முயல்னு வந்திருக்குது. 14. வளம் இருந்த இடம் என்னென்னு பார்க்கலாம், ஆமையிடம் தோற்ற விலங்கு, ஆமையிடம் தோற்ற விலங்கு வந்து முயல் தான், முயல். சரி, 17. இடம் இருந்து வளம் பார்த்துடலாம், சேல ஆரம்பிக்குது. 1. நதி கடலுடன் கூடும் இடம், சங்கமிக்கும் இடம் சொல்லுவாங்கள்ல, சங்கமம் சொல்லாமல் சேல ஆரம்பிக்கிறது. ச இங்க ம இவ நதி, 1 நதி மற்றொரு நதியுடன் கூடும் இடமும் சங்கமம் தான். சரி, 18. கீழ் இருந்து மேல் சர்ப்பம், சர்ப்பத்திற்கு என்ன சொல்லலாம்? சர்ப்பம் கே இருக்குது, நாகம் சொல்ல வர்றாங்களா? நாகயம் என இதே கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, சர்ப்பம் நாகம் கொடுத்துருந்தாங்க, அதே போட்டலாம் நாகம். சரி, 4 இருக்குது, 18. இடம் இருந்த வளம் தீபம் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த எழுத்தாளர் சுருக்கமாக, நா பார்த்த சாரதி, நாப்பா சுருக்கமாக சொல்கிறது வந்து நாப்பா போட்டுடலாம். 19. கீழ் இருந்த மேல் பாமன்னு இருக்குது, அது என்ன பாம அப்படின்னு பார்த்துடலாம். படிப்பறிவில்லாதவன் வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை, பாமரன் சரியா, பாமர கடைசி எழுத்து இல்லை, இன்னும் இல்லை. சரி, அப்படியே 16. வளம் இருந்திடம் பார்க்கலாம், ரம்ல முடியுது, சுற்றுப்புற டேஸ் பேணுவது ஆரோக்கியத்திற்கு வழி,
சுற்றுப்புறத்தில் ஏதோ ஒரு ரம் இருக்குதாம்ப்பா, அதை பேனா வந்து ஆரோக்கியமாக இருக்கலாமா? என்ன ரம் அது? சுற்றுப்புறம்னு சொல்லும் போது அதை கூட சேர்த்து இன்னொரு வார்த்தை சொல்லுவோம்ல, என்னது? சுற்றுப்புறம் சுகாதாரம், பேணுவது ஆரோக்கியத்திற்கு வழி. சுற்றுப்புற சுகாதாரம் சொல்லலாம், சுகாதாரம் அந்த ரம் தான் இது. சுகாதாரத்தில் வர ரம் சுகாதாரம். சரிங்க, தாம்னு முடியுது, அது என்ன தோம்னு பார்த்துடலாம். 11 மேலிருந்து கீழ் அவன் டேஸ் வகுப்பு தெரியவுடன் +1 செல்வான். என்ன ஒரு கேள்வி! +1 போகிறதுக்கு என்ன வகுப்பு தேரணும்? 10 வகுப்பு தேரணும். பின்ன 5 வகுப்பு தாண்டியே போக முடியும்? 10 வகுப்பு. சரி, அப்படியே இங்கே வந்துடலாமா? சூவில் இருக்குது. 16 மேலிருந்து கீழ் இல்லை, 16 20 கீழிருந்து மேல் சூழ முடியுது. இதையும் நெருப்பையும் பக்கத்தில் வைத்தால் அவ்வளவுதான். அது சொல்லுவாங்க, பஞ்சு நெருப்பையும் பக்கத்தில் வைக்காதன்ட்டு. ஒன்றாகாது. பஞ்சு தண்ணியில் முக்கி வைங்க நெருப்பு பக்கத்தில், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 21 வளம் இருந்த இடம் டேஷ் ஸ்பேஸு. என்னப்பா டேஷ் ஸ்பேஸ்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க, என்ன சொல்ல வராங்க? பே மட்டும் தான் இருக்குது. டேஷ் ஸ்பேஸு, கனிவாய் பேசு, இனிமையாய் பேசு. சரி, நீங்கள் என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம். 21 கீழ் இருந்த மேல் அன்பு. அன்புக்கு என்னெல்லாம் போடலாம்? பாசம், பா போட்டோன்னா என்ன வரும் நீங்கள் பார்க்கலாம். பாப பாபான் இருக்கு, பாபான்னு வருது, பாப. சரி, அன்புக்கு இன்னொரு வார்த்தை என்ன போடலாம்? 21 அன்பு சொல்கிறாங்கல்ல, அன்புக்கு பாசம், நேசம், நேசையும் போட்டோன்னா நே பா இருக்குது. டேஷ் ஸ்பேஸு கேள்வி வந்து 21. நேர்பட பேசு சொல்ல வராங்களா? நேர்பட பேசு, நேர்பட பேசுனா நேராக, நேருக்கு நேராக பேசு. சரியா, நேர்பட பேசுனா 21 கீழ் இருந்த மேல் திரும்ப பார்க்கலாம். அன்பு, அதற்கு நேசம். ஓகே, ஈஸி, நேர்பட பேசு, நேசம். சரி, அப்படியே இங்கே போயிடலாமா? 9 கீழ் இருந்த மேல் எண்ணில் முடியுது. ஏழை என்பதன் வேறொரு சொல். ஏழை என்பதன் வேறொரு சொல் என்னது? எண்ணில் இருக்குது. ஏழைக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கின்றனவே. 5 எழுத்தில் என்ன சொல்லலாம் ஏழைனா? வரியவன் சொல்லாமல் வரிய வயன். இது ஏவன் பார்த்தரலாம். 5 இடம் இருந்து வளம். தோல்வியை கண்டு துவளாதே, மீண்டும் டேஸ் பார், மீண்டும் முயன்று பார். முயன்று, ஏ வந்துருச்சு. அப்போ சரிதான், ஏழை அதற்கு இன்னொரு வார்த்தை. 9 கீழிருந்து மேல் ஏழை என்பதன் வேறொரு சொல். இது வந்து என்ன சொல்லலாம்? ஏ என்று இருக்குது. வரியவன், ரிய வயன். சரி, 2 மேலிருந்து கீழ் ரூ இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். புகையிலை உண்ணுவதால் வரும் நோய் 1. ஆமாம், இது வந்து எல்லா சினிமா தியேட்டர்லேயும் ஆரம்பத்தில் ஒரு விளம்பரம் போடுவாங்க. ஒருத்தர் வந்து புகையில் சாப்பிட்டு கேன்சர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லா சிகரெட் டப்பாலையும் வந்து அந்த விளம்பரம் போட்டிருக்காங்க. ஆனாலும் சிகரெட் வைக்க தான் செய்யுது. நம்ம ஜனங்க என்ன நினப்பில் இருக்கிறாங்கன்னே தெரியல. சரி, புகையிலை தின்றால் வரும் நோய் புற்று நோய். சரி, 2 இடம் இருந்து வளம் பார்த்தரலாம். மௌன சிரிப்பு பூல ஆரம்பிக்குது. புன்னகை, பூயின்கை. சரி, அப்படியே இந்த நோ இருக்குது, அது நோவா எஸ்ஸான்னு பார்த்துடலாம். 7 இடம் இருந்து வளம் டேஸ். வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், நோயற்ற. சரி, 13 கீழ் இருந்து மேல் டேஸ் சூழ வந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். அது சொல்லுவாங்களா, சுற்றம் சூழ வந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். ஆமாம், ஒருத்தர் கல்யாண பத்திரிக்கை வச்சதுன்னா சுற்றம் சூழ அப்படின்னு போடுறார். சுற்றம்னா என்னது? எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, அப்புறம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேரையும் கூட்டம், ஒரு 50 பேர் போய் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு. அடுத்த பத்திரிக்கை வைக்க மாட்டார், சும்மா ஒரு பேச்சுக்கு போடுறது இதெல்லாம் சுற்றம் சூழன்ட்டு. சரி, 12 இடம் இருந்து வளம் தொந்தரவு. தொந்தரவுக்கு என்ன போடலாம்? சூளை வருது. தொந்தரவுக்கு இன்னொரு வார்த்தை சூளை முடிகிற மாதிரி என்னது? பாது, தொந்தரவுக்கு நிறைய இருக்குது. சல்லைன்னு வாங்க. சூளை வந்துன்னா நச்சு. நச்சுன்னா வந்து விஷம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. நச்சு முறிவு மருந்து கொடுத்தார்கள் அப்படின்ட்டு. நச்சுன்னா வந்து நச்சரித்தல் இருக்குல்ல, நச்சரிச்சுக்கிட்டே இருப்போம், தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நச்சு பண்ணாதரா அப்படின்வாங்க. ஸோ அந்த நச்சு அது, இது விஷம் இல்லைங்க, தொந்தரவு. 15 கீழே இருந்த மேல்
வேலை பளு காரணமாக அவனுக்கு டேஸ் ஷூ விடக்கூட நேரமில்லை. என்ன ஷூ விட நேரமில்லையா அவருக்கு? மூச்சு விடக்கூட நேரமில்லை போடலாமா? மூ இச்சு ஜூ வந்து கேள்வியிலே இருக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. நான் வேகமாக கேள்வி பதிலை சொல்கிறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் ஒன்று, ஐநா சபையால் கொடூர பயங்கரவாதி என அறிவிக்கப்பட்டவர் ஒசாமா பின் லேடன். இரண்டு, மௌனச்சிரிப்பு புன்னகை. ஐந்து, தோல்வியை கண்டு துவளாதே மீண்டும் டேஸ் பார், மீண்டும் முயன்று பார். ஆறு, பசுமாடுகளின் உணவு வகைகளில் ஒன்று, இது வந்து புல். அடுத்தது ஏழு, டேஸ் வாழ்வே குறைவற்ற செல்வம், இது வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பன்னிரெண்டு, தொந்தரவு, இது வந்து நச்சு. அடுத்தது பதினேழு, ஒரு நதி கடலுடன் கூடுமிடம், இது வந்து சங்கமம். அடுத்தது பதினெட்டு, தீபம் பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த எழுத்தாளர் சுருக்கமாக நா பா. வளமிருந்த இடம் நான்கு, டேஸ் பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவழிப்பான், இவன் வந்து காசை பார்த்து பார்த்து சிக்கனமாக செலவழிப்பான். அடுத்தது வந்து பத்து, வேடிக்கை வேறொரு சொல் கலைந்துள்ளது, இது வந்து விகடம், இது வந்து வீக்க இம்ட என்று கலைந்திருக்கின்றது. அடுத்தது வந்து பதினான்கு, ஆமையுடன் தோற்ற விலங்கு, இது வந்து முயல். சுற்றுப்புற டேஸ் பேணுவது ஆரோக்கியத்திற்கு வழி, சுற்றுப்புற சுகாதாரம் பேணுவது ஆரோக்கியத்திற்கு வழி. அடுத்தது வந்து 21, டேஸ் பேசு, இது வந்து நேர்பட பேசு. அடுத்தது மேலிருந்து கீழ் ஒன்று, பாத்திரம் அறிந்து டேஸ் இடு, பாத்திரம் இருந்து அறிந்து பிச்சை இடு. 12, புகையிலை உண்ணுவதால் வரும் நோய் ஒன்று, புகையிலை உண்ணுவதால் வரும் நோய் என்னது? புற்றுநோய். அடுத்தது வந்து 8, விளையாடுவதற்கு மட்டுமல்ல கூட்டம் நடத்துவதற்கும் ஏற்ற இடம், இது வந்து திடல். அடுத்தது வந்து 11, அவன் டேஸ் வகுப்பு தெரியவுடன் +1 செல்வான், அவன் 10 வகுப்பு தெரியவுடன் +1 செல்வான். கீழிருந்து மேல் 3, டேஸ் பாண்டியா சிவாஜி கணேசன் 3 வேடங்களில் நடித்திருந்த திரைப்படம், இது வந்து பலே பாண்டியா. அடுத்தது வந்து 6, சிப்ஸ் போன்றவற்றை காற்று டேஸ் த டப்பாவில் போட்டு வைக்கணும், இது வந்து புகாத டப்பாவில் போட்டு வைக்கணும். அடுத்தது 9, ஏழை என்பதன் வேறொரு சொல், இது வந்து வறியவன். அடுத்தது வந்து 13, டேஸ் சூழ வந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன், இது வந்து சுற்றம். அடுத்தது வந்து 14, ஃபேஸ்புக் தமிழில், இது வந்து முகநூல். 15, வேலை பளு காரணமாக அவனுக்கு டேஸ் ஷூ விடக்கூட நேரமில்லை, மூச்சு விடக்கூட நேரமில்லை. அடுத்தது வந்து 17, மதம் காலம், இது வந்து சமயம். அடுத்தது வந்து 18, சர்ப்பம், இது வந்து நாகம். 19, படிப்பறிவில்லாதவன் வேறொரு சொல் கடைசி எழுத்து இல்லை, இது வந்து பாமரன் இன் இல்லை, பாமராக இருக்கிறது. அடுத்தது 20, இதையும் நெருப்பையும் பக்கத்தில் வைத்தால் அவ்வளவுதான், பஞ்சு. அடுத்தது வந்து 21, அன்பு, இது வந்து நேசம். அவ்வளோதான், இன்றைக்கி எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கு எழுத்து பதிவிற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பபாய்.